இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். என்ன மாமி? பனங்காய். பனங்காவே நீ சுட போகிறோம். பனம்பழம். இதை வந்து நீ சுட போகிறோம். இதான் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கு லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். சின்ன வயசில் நிறைய பண்ணி சாப்பிட்ருக்கோம். இப்போ வாங்க, எப்படி வைக்கிறது, எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் மாமி இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணாங்களாம், சக்ஸஸாக வந்துன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டது, எங்கள் அம்மா இந்த சூட் எடுப்பு இருந்தால் அதுலேயே போட்டுருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்து. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் பானையில் சாப்பாடும் மண் சட்டியில் மீன் குழம்பும். இப்போ இதை எடுத்துட்டு மாமி வந்து இந்த பனம்பழத்தை உள்ளே போட போகிறாங்க. காட்டுவாசினா மாமி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலே இருந்துட்டு இப்போ ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சுல்ல மாமி நீங்கள் இங்கே வந்து. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1.5 வருஷம் அவ்வளோதான் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து இங்கே இந்த இடத்துல வாழ அவங்க பழகிட்டாங்க. பனைமரம் வந்து பக்கத்தில் தான் நிற்குது. ஸோ அதில் வந்து 2-3 பனங்காய் விழுந்துருந்தோடனே எடுத்து வச்சுருந்தாங்க. வந்தவுடனே பனங்காய் சுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். சரி ஓகே சுட, நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்துட்டு பனம்பழம் தான் சுட போகிறோம். எப்படி வருது, நல்லாயிருக்கா சாப்பிட்றதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயசில் எங்கள் தாத்தா, எங்கள் ஐயா, எங்கள் அப்பாவோட அப்பாலாம் இருக்கும்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கருப்பட்டியெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி தருவாங்க. அப்போ ரொம்ப குழந்தைங்க, ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், உட்காந்து எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. என் வீட்டுக்காரர் வந்து ஊர்க்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஐட்டம் செஞ்சு கொடுத்தா அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி சொல்லி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். எதுக்கு மாமி இப்போ இப்படி தூக்கி உள்ள வச்சிருக்கு? மேலே மூடி வைக்கணும் இல்லை இல்லையா? மூடிலாம் வைக்கணும். இதோ கிளங்கியே அன்னைக்கு இவங்க அக்கா வீட்டில் என்ன பண்ணாங்க, இப்போ இப்படி வச்சிருக்கோம், இனி கொஞ்சம் சுட்டோடனே திருப்பி வைக்கணும். அப்படிதானே இருக்கும். வாசனை வருது பாருங்க. இப்போவே அந்த கீழே லைட்டாக இதுவாக இருந்துச்சுல, அந்த இடம் இதுவானோடனே வாசனை வருது. பனம் பழம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, உங்க அக்கா தான் இப்ப பாத்துட்டு டென்ஷன் ஆவாங்க. அடி பாவிங்களா, ரெண்டு பேரும் உட்காந்து வேலைக்குள்ள பனம் பழம் சுட்டு திங்கிறீங்களா அப்படின்னு. இந்த கொரோனா வந்து என்ன ஊருக்கு போடாம பண்ணிருச்சே. இது சீக்கிரமா ரெடி ஆயிருமா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆகி விட்டது. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு இருக்கோம். பழம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அமுங்கினா உள்ளே வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போது ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் வந்து இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம். இது மண் சட்டியில் பண்ண மீன் குழம்பு. அப்புறம் இது மண் பானையில் பண்ண சாதம். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். தனீஷ் வந்து இவங்களை ஒரு வழி ஆக்கிடுவா. அவன் பின்னாடி முன்னாடி போவானா, இவங்க பின்னாடி போகணுமா? என்ன கொடுமோ மாமி இதெல்லாம். இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் சிம்மா சிம்ரன் மாதிரி ஆயிடுவீங்க மாமி. இப்போ வருவா ஆளை காணல. இங்கேயும் காணும். சும்மா வேற போகக்கூடாது, வாசா கிளீன் பண்ணிட்டு வேற போகணுமா? என்னாச்சுடா, பயங்கேட்டா செடிக்குள்ள விட்டாடு. சரி, சார்ஜ் காலியா இருக்கும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள கிளீன். ஒரு திப்பிலி எல்லாம் போச்சா? அப்படியா? என்ன பண்ணு, எங்க இருக்கு காய்? ஓ அப்படியா, திப்பிலி. இது வந்து இந்த இதுக்கெல்லாம் சளிக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. எப்படி போட்டீங்க? நினைச்ச நேரத்துல இருந்து அப்படியா?
பறிச்சு அங்க வச்சிருக்கேன் நேத்துக்கு காய் வச்சு. ஓ, இனிமே தான் காய் வச்சு எடுக்கணுமா? இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். கிடைக்கும். அது என்ன வேலை? ஹாய், அங்க செடியெல்லாம் பிச்சுட்டு போயிடாதடா டே. பனங்காவை சுட்டு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் பனங்காவை வெளியில் எடுத்திருக்கோம் உரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளோட பனங்காய் மாஸ்டர் எல்லாத்தையும் உரிக்க ரெடி ஆகிட்டாங்க. அழகாக வருதா? அப்பா, நீ சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுறவங்க மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க. பனங்காவ அத்தா எப்படி தெரியுமா ஒரு மாதிரி பாக்குறாங்க மாமி. பனம் பழம். இத வந்து கருப்பட்டி எல்லாம் போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் சுடதான் செஞ்சிருந்தேன். அப்படியா? என்னத்த உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மாமி. சாப்பிட்டு பழக்கம். ஆமா, ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் நம்ம ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஓகே, இந்த மாதிரி மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. பக்க ஊர்காரங்க மாதிரியே வேலை செய்கிறீங்களே மாமி. ஆமாம், இதில் சூப்பர். ஓகே, புட்டு வச்சிருந்த பனம்பழத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புழு இருந்துச்சு. அதை பார்க்காம மாமி நானும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து சுட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய புழு இருந்ததை பார்த்தோன்னே சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பனம்பழம் இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு போய் மாமி வந்து கருப்பட்டி போட்டு பிச்சு வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் உள்ள ஞாபகம்லாம் அப்படியே வருது. மனே என்னாச்சு? ஸ்மெல் அடிக்குது, ஸ்மெல் அடிக்குதா? இது நல்ல ஸ்மெல் தான் மக்களே. இது என்னது? இது என்ன மனே? ஆ, சக்கரையா? இப்போ பனம் பழம் சாப்பிட போகிறோம். இது வந்து வீட்டுக்குள்ளே தான் வேக வச்சாங்க. செம்ம வாசனை. ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு மாமியும் நானும் மாங்கு மாங்குன்னு வேக வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா புழு இருந்து போச்சு. ஸோ இது நெக்ஸ்ட்டு ட்ரையல். ஏன்னா மாமி சூடா, இந்த தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் குடிக்கிறது. இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், கருத்து எவ்வளோ ரொம்ப நல்லது. கத்தி இருந்து அதை எடுத்துப்பா. இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். தனேஷ் தனேஷ், இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொத்தி எடுப்பாங்க. இந்த மாதிரி இப்படி எடுப்பாங்க. சூப்பராக இருக்கு மாமி. இப்படியே வருது. செம்மையா இருக்கு. மாமி ஒய் திஸ் கொலவரி? ஏன் என் புருஷனை போட்டு இந்த திட்டு திட்டுறீங்க? அத்தா சாப்பிடுங்க, ஓரம் பிள்ளைங்க. ஐயோ அத்தா, ஐயோ ஓடி ஒளிச்சுக்கிட்டே. என்ன மாமி லாஸ்ட் நம்ம ரெண்டு தான் திகழ்வோ? மாமா சொல்றாங்களே. டே டே, இப்ப உங்க அப்பாவை கூப்பிட்டு வர போறேன்டா. அத்தா மாங்காத்தா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி தான். ஓடி வாங்க. ஏன்டி பேய் மாதிரி வந்து சாப்பிடுற? நீங்க சாப்பிட வரல, நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து முங்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன் தெரியல, ஏதோ ஒரு மாதிரி. இனிமே உங்க ஊர்காரங்கன்னு சொல்ல விடாதானே உங்க பையன்?
அவ்வளோ நல்லா இருக்கா இப்படி சாப்பிட்றீங்க? சின்ன வயசுல தாத்தாலாம் செஞ்சு விடுவாங்க. அப்பா குடிச்சு காட்டு. அதை எடுத்துக்கோ. இது அவங்க சித்தி வாங்கி கொடுத்துருக்காங்க. தனி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஃபிஷ் பிடிக்கிறியா தனிஷ்? பிடிச்சலாம் பிடிச்சலாம். ஏய் ஒன்று பிடிச்சிட்டான் தனிஷ். வெரி குட், வெரி குட் தனிஷ். ஆமாம். மாமி வந்து பனங்காய் சாப்பிட்றதுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் இவ்வளோ நாள் காஞ்சி போயிருந்துருக்காங்க. இன்றைக்கி பனங்காய் வச்சுட்டோன்னா ஆல்ரெடி ஒன்று சப்பி. இதை வந்து இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது மாமி. அந்த அதை நோண்டி எடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மாமாக்குன்னு சொல்லி நல்லவங்க மாதிரி எடுத்து வச்சுட்டு நைஸாக இப்போ எடுத்து அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு சப்பி காட்டுங்க மாமி எங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும். அத்தான விட நீங்களாம் மாமி பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க வீடியோக்கு. உங்களையே நான் பேசாமல் கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். எங்கள் மம்மி கூட இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. நல்லா சூப்பராக பனம்பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாமி வந்து கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்காங்க. என்ன பார்த்தோன்னே நானும் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் சாப்பிட்டோம். வேற ஒருத்தர் கூட அதை தொடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது தான், அது உண்மை தான். ஆனால் வந்து ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்டையும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒன்றிலே சுட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா கருப்பட்டி, அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றி அதை பிச்சு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ணதில் புழு இருந்ததுனால செகண்டாக நாங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு தான் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து சின்ன வயசில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் நிறையவே சாப்பிட்ருக்கோம். ஸோ கிடச்சாட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.